அகரத்தின் அன்பு வணக்கங்கள் மதுரை மாவட்டம் பெரியகுளம் வட்டத்தில் வண்ணாத்திப்பாறை என்ற பகுதியில் தெய்வமாக அருள்வாளிக்கும் மங்களதேவி அம்மன் தெய்வமான ஒரு சோக கதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் சிறு தெய்வங்கள் நம்முடைய தமிழகத்தில் எண்ணற்றவை உள்ளன ஒவ்வொரு தெய்வத்திற்கு பின்னாலும் ஒரு சோக கதை தான் இருக்கும் இந்த மங்களதேவி தெய்வமானதற்கும் ஒரு சோக கதை தான் உள்ளது மங்களம் என்ற ஒரு பெண் தன் உயிரை விட மானம்தான் பெரியது என்று எண்ணி உயிரை துச்சமென மதித்து தன்மானத்தை காக்க தன்னுடைய இன் உயிரை கொடையாக கொடுத்தாள் அப்படிப்பட்ட பெண் தெய்வமான மங்களாதேவியுடைய கதையை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் முன்னொரு காலத்தில் தற்போது கோயில் இருக்கும் பகுதிக்கு அருகில் மங்களம் என்ற ஒரு அபலைப்பெண் இருந்தாள் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்தாள் ஆனாலும் மனசு தங்கம் இரக்க குணம் கொண்டவள் தன் தாய் தந்தையருக்கு ஒரே ஒரு பெண் அவள் மங்களம் ஒரே ஒரு பெண் என்பதால் பாசத்தோடு வளர்த்தனர் அவளுடைய பெற்றோர்கள் மங்களமும் வெள்ளந்தியாக வளர்ந்து பெரிய மனுஷியானாள் திருமண வயதை அடைந்த தன் மகளுக்கு மாப்பிள்ளை தேடினார்கள் பெற்றோர்கள் பக்கத்து ஊரிலிருந்து ஒருவன் மங்களத்தை பெண் கேட்டு வந்தான் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தான் குழிவேளை பார்த்தாலும் தன் மகளை கைவிடமாட்டான் என்று எண்ணினார்கள் பெற்றோர்கள் மங்களத்தின் தகப்பன் மாப்பிள்ளை ஊருக்கே சென்று மணமகனைப் பற்றி நன்கு விசாரித்தார் அப்படி விசாரிக்கும்போது அவனை போன்ற ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லோரும் மாப்பிள்ளை பற்றி நல்லவிதமாக விதமாக ஒரே போல சொன்னதால் மங்களத்தின் தந்தையும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார் இரு வீட்டாரின் முன்னிலையிலும் திருமணம் பேசி முடிக்கப்பட்டது மங்களம் தனக்கு வரப்போகும் கணவனை பற்றி கனவுலகில் மிதந்தாள் நாளும் வந்தது ஊரையே அழைத்து விருந்து போட்டு திருமணத்தை நடத்தி முடித்தார் மங்களத்தின் தகப்பன் தன் தாய் தந்தையரை விட்டு பிரிய முடியாமல் விம்மி விம்மி அழுதாள் மங்களம் மங்களத்தின் தாயோ மங்களத்தை தேற்றி புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள் அன்று மாப்பிள்ளையின் வீட்டில் முதலிரவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது இரவு நாணத்தோடு பால் சோம்பை எடுத்துக்கொண்டு கொண்டு கணவன் தனக்காக காத்திருப்பானே என்று ஆசையோடு கதவை திறந்தாள் ஆனால் அங்கு மங்களத்தின் கணவன் இல்லை சரி வெளியில் எங்கேயாவது சென்றிருப்பார் என்று கணவனுக்காக வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருந்தால் மங்களம் நடுநிசியானது திடீரென்று யாரோ கதவை தட்டினார்கள் தன் கணவன் வந்துவிட்டான் என்ற மகிழ்ச்சியில் ஆசையோடு கதவை திறந்தால் மங்களம் அங்கு தள்ளாடியபடியே நின்று கொண்டிருந்தான் கணவன் நிலை கொள்ள முடியாத போதை அவன் கூடவே மேலும் மூன்று பேர்கள் போதையில் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்தவுடன் மங்களம் அதிர்ச்சியடைந்தாள் நல்லவர் என்று தானே எல்லோரும் சொன்னார்கள் அதனால்தானே நாம் இவரை கட்டிக்கொண்டோம் என்று நினைத்து குழம்பியபடியே அதிர்ச்சியுடனும் நாம் இப்படி ஏமாந்து போனோமே என்ற வருத்தத்துடனும் மங்களம் நின்று கொண்டிருந்தாள் மங்களத்தின் கணவன் போதையில் தள்ளாடியபடியே கட்டிலில் போய் விழுந்தான் அவன் கூடவே அவனின் நண்பர்களும் வீட்டுக்குள் நுழைந்தனர் அவர்களில் ஒருவன் மங்களத்தின் அழகில் மயங்கி அவளை தொட முயற்சி செய்தான் அவனை தள்ளிவிட்டு தன் கணவனை நோக்கி ஓடினாள் மங்களம் அவன் முழு போதையில் மயங்கி கிடந்தான் இவனை நம்பி இனி எந்த பயனும் இல்லை என்பதை மங்களம் தெரிந்து கொண்டாள் போதையில் மங்களத்தின் கணவனின் நண்பர்கள் மூவருமே மங்களத்தை தொட முயற்சி செய்தார்கள் வீர தமிழச்சியின் மார்பில் பால் குடித்தவள் மங்களம் வீரமில்லாமல் போகுமா என்ன அவர்கள் மூவரையும் ஒரே தள்ளாக தள்ளிவிட்டாள் மூன்று பேரும் ஆளுக்குறு திசையாக போய் விழுந்தனர் அவர்களை துவைத்து எடுத்தால் மங்களம் இனியும் இவர்களை சமாளிக்க முடியாது என்பதை உணர்ந்தால் மங்களம் சத்தமிட்டு கொண்டே வெளியே ஓடி வந்தாள் அம்மூவரும் மங்களத்தை துரத்தினார்கள் முழு மூச்சாக அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடினாள் மங்களம் ஒரு கட்டத்தில் அவளை பின்தொடர முடியாமல் போகவே அந்த மூன்று பேரும் திரும்ப வந்தனர் ஆனால் மங்களம் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை ஊருக்கு வெளியே ஒரு செங்கல் சூளை எரிந்து கொண்டிருந்தது அதன் அருகில் சென்றால் மங்களம் ஆங்கிருந்த மரக்கட்டைகளையெல்லாம் ஒன்றாக அடுக்கி வைத்து போட்டிருந்த நகைகளை ஓரிடத்தில் கலற்றி வைத்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த செங்கல் சூளையில் இறங்கினால் மங்களம் அந்தோ பரிதாபம் சிறிது நேரத்தில் செங்கல் சூளையில் எரிந்து சாம்பலானால் மங்களம் மறுநாள் பொழுது விடிந்தது முதலர் முடிந்து தன் மகள் வெளியே வருவாள் என்று மங்களத்தின் பெற்றோர்கள் காத்து கொண்டிருந்தனர் நீண்ட நேரமாக்கியது மங்களம் வெளியே வரவேயில்லை பதற்றம் அடைந்த மங்களத்தின் பெற்றோர்கள் கதவை திறந்து உள்ளே சென்றார்கள் அங்கு தன் மகள் மங்களம் இல்லை அங்கு தெளியாத போதையில் மங்களத்தின் கணவன் மட்டுமே உறங்கிக் கொண்டிருந்தான் அவனை உலுக்கி மங்களம் எங்கே என்று கேட்டனர் அவனுக்கு போதையில் நிதானமே இல்லை உடனே அனைவரும் ஊரை சுற்றி தேடினார்கள் கடைசியில் செங்கல் சூளைக்கு வெளியே மங்களத்தின் நகைகள் இருந்தன சூளையின் உள்ளே எரிந்த கருக்கட்டையாக ஒரு உடல் கிடந்தது மங்களத்தின் பெற்றோர்கள் நடந்தது என்ன என்பதை புரிந்து கொண்டனர் மங்களத்தை பார்த்து கதறினார்கள் கண்ணீர் விட்டார்கள் அதே இடத்தில் மங்களத்தின் எரிந்த உடலை பார்த்து மங்களத்தின் தாய் மயங்கி கீழே விழுந்தாள் மங்களத்தின் தகப்பன் அவளை தேற்றினார் அதன் பிறகு தன் மகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்தனர் சிறிது நாட்களுக்கு பிறகு தன் மகள் நினைவாக ஒரு கோயிலை கட்டி தன் மகளை தெய்வமாக வணங்க ஆரம்பித்தனர் மங்களத்தின் பெற்றோர்கள் அதன் பிறகு அந்த ஊர் மக்களும் வணங்க ஆரம்பித்தனர் அவர்கள் வேண்டிய வரத்தையெல்லாம் கொடுத்தால் மங்களாதேவி அம்மன் இந்த அம்மனுக்கு தற்போதும் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை போட்டு வழிபடுகின்றனர் அந்த விழாவின் போது அருள் வந்த பூசாரி கோயில் அருகில் இருக்கும் புதருக்குள் நுழைந்து தாலி கால் சிலம்பு போன்றவற்றை எடுத்துக்கொண்டு வருகிறார் இது எரிந்து போன பெண்ணினுடைய தாலியும் சிலம்பும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் இதுபோன்ற கோயில்கள் குமுளி அருகில் கம்பம் பள்ளத்தாக்கிலும் உள்ளன இதுவே மதுரை மாவட்டம் பெரியகுளம் வட்டத்தில் வண்ணாத்திப்பாறை என்ற பகுதியில் தெய்வமாக அருள் பாலிக்கும் மங்களதேவி அம்மன் தெய்வமான கதையாகும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி